ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு சூப்பரான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவேன். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, டி நகர்ல இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட். பொதுவாகவே டி நகர்ல பாத்தீங்கன்னா வந்து க்ளோதிங்ஸ் அதே மாதிரி பாத்திரங்கள் தான் நம்ம ஃபேமஸாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வெஜிடபிள் மார்க்கெட். நமக்கு பாரிஸ் கார்னர் இல்லைன்னா வந்து கோயம்பேடு தான் வந்து பெரிய மார்க்கெட்டாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி நகர் மார்க்கெட் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ளே போவீங்க இல்லையா, அதுலேருந்து உள்ள டு தி ஃபோர்த் கடைசியில் போனீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட் உங்களுக்கு வரும். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எவ்வளோ க்ரௌடடாக இருக்கோ அதே அளவுக்கு க்ரௌடிங் வந்து இந்த மார்க்கெட்லேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி அண்ட் ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு பெரிய டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன உடனே முன்னாடியே வாங்காதீங்க, உள்ளே போயிட்டு நிறையா விலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்குங்க. பிகாஸ் இந்த தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தேங்காய் வந்து 40 ரூபா சொன்னாங்க, உள்ளே போனால் ஒரு தேங்காய் வந்து 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் உள்ளே போனால் 4 தேங்காய் 40 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நிறையா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃபர் ஆகும், பெரிய சேஞ்சஸ் இருக்காது குவாலிட்டியில். ஸோ எல்லா வெங்காயம் தக்காளி கொடமிளகான்னு நீங்கள் என்ன வெஜிடபிள் கேட்டாலும் இங்கே கிடைக்கும், வாழையில. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பாரிஸ் இல்லை வேறு ஏதாவது பெரிய மார்க்கெட்டுக்கு போகிறோம், கோயம்பேடு மார்க்கெட்லாம் போகிறோன்னா இந்த மாதிரி தட்டு வச்சு விற்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க, இருப்பாங்க பட் கம்மியாக இருப்பாங்க. அதே சமயம் குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தட்டு வந்து 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், இந்த மூணு ரேஞ்சில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய ஃபேமிலி இல்லை குட்டி ஃபேமிலி அப்படின்னா தாராளமாக நீங்கள் தட்டில் வாங்கிக்கலாம். பிகாஸ் இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் சீசன். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இதுதான் சீசன். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. பட் கரண்டில் வெஜிடபிள் சீசன் இல்லை, நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும். 3 ரோஸாக பிரிச்சுக்கிறாங்க. நடுவில் சென்டரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து சும்மா சில்லற வியாபாரிங்க, அந்த தட்டு அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. பக்கத்தில் எய்தர் அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய வியாபாரிங்க. இதில் இருக்க இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, வெங்காயம்லாம் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. லைக் இந்த வெஜிடபிள் வேணும் இந்த வெஜிடபிள் வேணும் சூஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியாது, அவங்களாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பட் மித்த காயெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். மேபி வெங்காயம் வந்து இப்போ ரொம்ப ஹை பீக்கில் இருக்க விலை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே வாங்குகிற காய்கறியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பழமுதிரிலையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல கிளியராகவும் இருக்கும். பட் கீரை மட்டும் ஒன்று வாங்குறப்போ நம்ம பார்த்து வாங்கிக்கணும். பிகாஸ் நிறைய புல் வந்து அது உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். கீரை கட்டு வந்து 10 ரூபாய் தான், மித்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து 15 ரூபாய் 20 ரூபான்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி கொத்தமல்லி கூட 3-10 ரூபாய்க்கு தான் எனக்கு கிடச்சிது. இன்கேஸ் உங்களால் கோயம்பேடு போக முடியாது, அதே மாதிரி பாரிஸ் போக முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாக இருக்கீங்க, பட் அதே சமயம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டிநகர் மார்க்கெட் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அதே குவாலிட்டி வெரைட்டி அண்ட் ப்ரைஸில் இங்கே கிடைக்கும். ஆக்சுவலி இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நிறைய பேர் இங்கே இருக்கிற கூட்டத்தில் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து இங்கே ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. மெயினாக வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ், ஏன்னா பின்னாடி வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி வந்து மார்க்கெட்டு. ஸோ அழகாக வந்து அடுத்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டியவங்க இல்லை அதிகமாக வந்து ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே இறங்கி வாங்கிட்டு தான் போவாங்க. காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் பெருசாக வந்து இங்கே பார்கெயின் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன ப்ரைஸ் நேம் போர்டில் எழுதியிருக்கிறாங்களோ அந்த ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நம்ம 4 kgs 5 kgs அப்படி வாங்குறோன்னா கொஞ்சமாக குறைக்கிறாங்க. பட் நம்ம நேச்சுரலி 1 kg 2 kgக்கு மேலே வீட்டுக்கு தேவைப்படாது. ஸோ அப்படி வாங்குறப்போ வந்து பெருசாக அவங்க குறைக்கிறதுல அதே ப்ரைஸிங் தான் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸாக்டிக் வெஜிடபிள்ஸும் பெருசாக இங்கே இல்லைங்க. பட் நிறையா வந்து குவான்டிட்டி வேணும்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். தக்காளி வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 25 kg இருக்குது. அப்படியே உள்ளே வந்து 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 பார்த்தோம்னா 2 kg 30 rupees கூட இருந்தது, அதாவது kg 15, கிட்டத்தட்ட 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்தது.
தேங்காவும் அப்படிதான் 25 15 10 கூட இருந்தது. அதே சமயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூர், அதாவது 4-5 அந்த மாதிரி கூர் கூறாகவும் வச்சிருக்காங்க. அது 30-40 rupees அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. பட் எதுவுமே செக் பண்ணி தாங்க இங்கே வாங்கணும். மார்க்கெட்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி செக் பண்ண தெரியாதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் எல்லா காயும் எப்படி எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தனியாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆனா இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதாவது மித்த மார்க்கெட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், பட் வந்து அது அந்த அளவுக்கு பிரைஸ் இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ப்ரைஸும் வந்து கோயம்பேடு பாரிஸில் வாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும். பச்சை பட்டாணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே உரிச்சு தராங்க. கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பட் கண்டிப்பாக நம்ம பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. நிறைய புல் வந்து உள்ளே இருக்குது. ஈவினிங் டைம் போனீங்கன்னா நல்லாவே ரஷ் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரஷ் பிடிக்காது, இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங்கில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 3:30 போனேன், அதுக்கே இவ்வளோ ரஷ் இருக்குது. இன்னும் 6-7 அதுக்கு மேலே போயிட்டு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க. இஞ்சியெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதே மாதிரி அந்த தட்டில் இருக்க இஞ்சி 10 ரூபாய், 10 ரூபாய்க்கே அவ்வளோ இஞ்சி வந்து எனக்கு நல்ல குவான்டிட்டியாக தெரிஞ்சுது. அதே மாதிரி சவ் சவ், வாழைக்காய், வாழை மரத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே இங்கே இருந்தது. அப்பளம், வடம், இதுவும் கூட நிறைய ஊர்கா, அதே மாதிரி இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி விற்கிறாங்க. இதுதானே சொன்னேன், ஒரு வாழை மரத்தையே வந்து ஒரு கடையாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள், குங்குமம், பழ வகைகளும் நிறையா இருக்குது. பழம் வந்து ரொம்ப நாமினல் ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பப்பாயாலாம் 2 பப்பாயா உங்களுக்கு 40 rupeesன்றது ரொம்ப நாமினல் ப்ரைஸு. கண்டிப்பாக டே பை டே சேஞ்ச் ஆகும் தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். தேர்ட், இங்கே ரொம்ப குட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ரொம்ப வந்து இன்டீரியராக போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அண்ட் ஃபோர்த், எல்லா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கண்டிப்பாக எந்த மார்க்கெட்லேயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து தாங்க வாங்கணும். பிகாஸ் எல்லாருமே ஒவ்வொரு பழத்தையும் வந்து செக் பண்ணவோ இல்லை ஒவ்வொரு காயையும் செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, அப்படியே தான் வைப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் எப்படி ஒவ்வொரு பழத்தையும் வாங்கணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் அந்த எண்டிங் இது. ஸோ அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட்டை உள்ளே வரலாம். இதுக்கு ஒரு 2-3 பாத் இருக்குது. ஸோ நீங்கள் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரலாம், இல்லைனா டி நகர் சரவணா ஸ்டோர்ஸோட பேக் சைட்லேருந்து கூட வரலாம். பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பேக்கெட் 10 rupeesன்னு விற்கிறாங்க. இது எப்போ போனாலும் இதே ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. கட்டியும் விற்கிறாங்க, உங்களுக்கு எது வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். டிநகர் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் செக் பண்ணுங்கள். காய்கறி வாங்குறத விட எப்படி இன்னொரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இதை பற்றி தெரியல அப்படின்னா நெல்லிக்காயெலாம் ஒரு 1 தட்டே 10 ரூபாய் தான், அவ்வளோ ஹெல்த்தியானது. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு 1 தட்டு 10 ரூபாய் 20 ரூபான்னு 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. சவ் சவ், ஆரஞ்சஸ்லாம் 1 கூறு 50 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. கிரேப்ஸ்லாம் கேஜி 30 rupeesக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி வேறு மார்க்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது பிளேசஸ் உங்களுக்கு காமிக்கணுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விஷஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போய் உங்களுக்காக அதை கவர் பண்ணுறேன். இங்கே பூண்டு கூட நான் சொல்லியே ஆகணும், பூண்டில் வந்து எல்லா வெரைட்டி பூண்டும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.